بسم الله الرحمن الرحيم. باب الرجاء. இந்த பாடம் அல்லாஹ்வின் மீது நல்லாதரவு வைக்கதை பற்றிய பாடம். கடந்த பாடங்களிலே பாபுல் கௌஃப், அல்லாஹ்வை பற்றிய பயம், இதை பற்றி நாம் பேசினோம். அந்த பயம் இந்த விதத்திலும் இருக்கலாம். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், கபருடைய வேதனை பயங்கரமானது, சக்கராத்தினுடைய நிலை ரொம்பவும் கடினமானது, மஹ்ஷருடைய அந்த நிலவரம் அது ரொம்பவும் மோசமானது, மறுமை மிகவும் பாரமானது, இது பற்றிய விஷயங்களை எல்லாம் நமக்கு கடந்த பாடங்களின் மூலம் சொல்லப்பட்டு ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய பயம், அல்லாஹ்வை பற்றிய பயம் இருந்து கொண்டே இருந்தால்தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் பேணுதல் என்பது நமக்கு இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு மூமினை பொறுத்தவரை அச்சம் பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பாடங்களை ஹதீஸின் அடிப்படையிலே நமக்கு சொல்லப்பட்டன. அடுத்து இப்போது சொல்லப்படக்கூடிய பாடம் ஆதரவு வைப்பது. அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட மாட்டான், அவனை நம்பினால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு நல்வழி காட்டுவான் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், ஆதரவு வைக்க வேண்டும். ஆனால் இந்த ஆதரவு மென்மேலும் தவறுகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற தூண்டுதலுக்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது. ஒரு பாவத்தை செய்கிறது, அல்லாஹ் ரொம்ப இரக்கமுள்ளவன், அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான் என்று நினைப்பது. இன்னொரு பாவத்தை செய்கிறது, அல்லாஹ் ரொம்ப கருணையாளன் என்று நினைப்பது. இப்படி அல்லாஹ்வுடைய இரக்கத்தை, அல்லாஹ்வுடைய கருணையை நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பாவங்களுக்கு காரணியாக ஆக்கிவிடக்கூடாது. இதற்கு பெயர் ஆதரவு கிடையாது. ஆதரவு என்று சொன்னால் என்ன தெரியுமா, சஹாபாக்கள் கடந்த காலங்களிலே செய்த எத்தனையோ தவறுகள், ஆனால் அந்த தவறுகளெல்லாம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வை ஏற்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய கரம் பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியதற்கு பிறகு அவருடைய பாவங்களெல்லாம் பரிசுத்தமாக மாறிவிட்டன என்ற நிலை ஏற்பட்டதற்கு பிறகும் கடந்த காலங்களிலே செய்த அந்த செயல்களை நினைத்து நினைத்து வருந்தி அழுதார்களே, இதுதான் ஆதரவு. அந்த பயத்தோடு அழுது அவர்கள் அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருப்பான், அல்லாஹ் எங்களை கைவிட்டுற மாட்டான் என்று நினைத்து அந்த நன்மைகளின் மீது நிரந்தரமாக இருந்தார்களே, இதற்கு பெயர் ஆதரவு. இதுதான் நல்ல ஆதரவு, ரஜா என்று சொன்னால் இதுதான் அர்த்தம். அந்த அடிப்படையில் சில பேரை பார்க்கிறோம், ரஜா என்பது இல்லாததின் காரணத்தினால் கடந்த காலங்களிலே ஒரு 35 வயசு 40 வயசு வரைக்கும் அவர்களுடைய நிலைகள் படுமோசமாக இருந்திருக்கும். பாவங்களிலே மூழ்கியிருப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டியிருக்க மாட்டார்கள். இந்த நேரத்தில் அவர்களிடத்திலே சென்று தொழுங்கள் என்று சொன்னால், நான் எல்லாம் இன்னுமே தொழுது என்ன பண்ண போகிறேன், நான் கடந்த காலங்களில் செஞ்ச அநியாயம் எவ்வளோ தெரியுமா, அல்லாஹ் என்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டு அந்த பாவங்களில் தொடர்ந்து செய்வாங்க. இதுக்கு பெயர் வந்து ஹவுஃப் கிடையாது, இதுதான் ரஜாவுக்கு மாற்றமானது. அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த முடிவு அல்லாஹுத்தலா என்றைக்குமே என்ன செய்யறதில்லை, அல்லாஹ் விரும்புவதே கிடையாது. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நாம் சுயமாக முடிவுக்கு வருவதையும் பிறர் விஷயத்திலே நாம் முடிவு செய்வதையும் அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதர் சரியாக தொழுவதே இல்லை, அல்லாஹ்வை வணங்குவதே இல்லை, எப்போ பார்த்தாலும் பாவத்திலே மூழ்கியிருப்பார். அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் சிறந்த ஒரு பேணுதலான மனிதராக இருந்தார், தக்குவாவுடையவராக இருந்தார், அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளை உண்மையிலேயே சரிவர பின்பற்றக்கூடியவராக இருந்தார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய நண்பர் கெட்ட வழியிலே போவதை பார்த்துவிட்டு அடிக்கடி அவரிடத்திலே சொல்லுவார், இப்படிலாம் செய்யாத, வா வந்து தொழு, வந்து நல்ல விஷயங்களை செய்,
என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு கட்டத்திலே அவருக்கு பொறுக்க முடியாமல் அவர் சொன்னார், உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறார். பல வருஷங்களாக சொன்ன அவருக்கு மனசு பொறுக்கலை. இவ்வளவு சொல்லியும் கேட்காம இவன் பாவத்திலே மூழ்கி இருக்கிறானே அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த மனிதரை பார்த்து அவர் சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லிவிட்டார். ரெண்டு பேரும் மூத்தா போயிடுறாங்க. நபி அவர்கள் சொல்கிறாங்க, மறுமையில் அல்லாஹ் எழுப்புறான், ரெண்டு பேரையும் பார்க்குறான். ரெண்டு பேரில் இந்த நல்ல விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருந்த அந்த மனிதர், நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருந்த அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்டான், நான் என்னுடைய ரஹ்மத்து விஷயத்தில் முடிவு செய்யறதற்குரிய அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். கேட்டுட்டு அல்லாஹ் சொல்கிறான், என்னை மன்னிக்க மாட்டேன்னு நீ சொன்னியில்ல, நான் அவரை மன்னிக்கிறேன், அவனை நான் சொர்க்கவாதி ஆக்குறேன். நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு நீ முடிவு செஞ்சு சொன்னதுனால உன்னைய நான் என்ன செய்கிறேன், நரகவாசி ஆக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா நரகவாசி ஆக்குறான். ஆக ஒரு மனிதரை பற்றி இவன் கெட்டவன், இவன் நரகவாசி தான் என்று முடிவு செய்வதோ, அல்லாஹ் இவனை மன்னிக்கவே மாட்டான் என்று முடிவு செய்வதோ, அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று முடிவு செய்வதோ, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. எனவே ஒரு கட்டத்திலே மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் என்ற ஒரு நிலைதான் ரஜா என்பதாகும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சூரா ஜுமர் 53வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். நபியே கூறுவீராக, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வீணான பாதையிலே வீணான காரியங்களிலே ஈடுபட்டு தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்ட அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய இரக்கத்தை விட்டும் நிராசை அடைந்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன் அல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அந்த அல்லாஹ் மன்னிப்பாளனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிக்காட்டுகிறான். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், சூரா சபா என்ற வசனம் அந்த அத்தியாயத்திலே 17வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஹல் நுஜாசி இல்லல் கபூர், வஹல் நுஜாசி இல்லல் கபூர், நன்றி கட்ட நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களை தவிர மற்ற யாரையாவது நாம் மன்னிக்காமல் இருப்போமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒரு மனிதன் தன் பாவங்களை உணர்ந்து திருந்தி உண்மையான நம்பிக்கையாளனாக மாறிவிட்டால் அவனை நாம் மன்னிக்காமல் இருப்பதற்கு நமக்கு என்ன வந்துவிட்டது? அல்லாஹ் இதைத்தான் கேட்கிறான். எனவே நம்மை பற்றி ஒருவன் உணர்ந்து விட்டால் நிச்சயமாக அவனை நாம் மன்னித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வ ரஹ்மதி வஸ்யாத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் அனைத்து பொருட்களையும் வியாபித்து இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹினுடைய ரஹ்மத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. எனவே அல்லாஹுடைய ரஹ்மத் விசாலமானது. எனவே அல்லாஹ் ரஹ்மத்தானவர், இரக்கமுள்ளவன், கருணையாளன். எந்த அளவிற்கு தான் இரக்கமுள்ளவன் என்பதை அடியார்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஆசைப்படுகிறான் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிஷின் முகட்டிலே எழுதி வைத்த ஒரு முக்கியமான வாக்கியம், ரஹ்மத்தி சபக்கத் கல்லபி, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கோபம் குறைவானது, என் ரஹ்மத் மிகவும் விசாலமானது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிஷினுடைய முகட்டிலே எழுதி வைத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அந்த அளவிற்கு தன்னுடைய ரஹ்மத்தை அடியார்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆதரவைக்கிறான். அப்படின்னா என்னுடைய ரஹ்மத்தை யாரும் அறியாமல் இருக்கக்கூடாது, நான் ரொம்ப இரக்கமுள்ளவன் என்பதை என் அடியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹுடைய சிஃபாத்துகளை தன்மைகளை சொல்லக்கூடிய எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்றன. அந்த திருநாமங்களிலேயே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பிக்கின்ற சமயத்திலே ஓத வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற திருவாக்கியத்திலே அல்லாஹ் தன்னுடைய சொந்த பெயராகிய அல்லாஹ் என்ற
பெயருக்கு அடுத்தபடியாக தன்னுடைய தன்மை பெயர்களிலே அதிலே இணைப்பதற்கு தேர்ந்தெடுத்து கொண்ட இரண்டு பெயர்கள் ரஹ்மான் ரஹீம் என்ற இரண்டு பெயர்கள். இந்த ரெண்டு திருநாமங்களுமே எதை சொல்கின்றன தெரியுமா? அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்ற அழகான அர்த்தத்தை உடையது. மற்ற எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு திருநாமங்களையும் அல்லாஹ் என்ன செய்யல, அந்த வாக்கியத்திற்காக தேர்ந்தெடுக்கல. இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், என்னுடைய ரஹ்மத்தை நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், என்னுடைய ரஹ்மத்தின் மீது ஆதரவு வையுங்கள், நிச்சயமாக நான் ரொம்ப கருணையாளன், இரக்கம் உள்ளவன் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே சொல்ல ஆசைப்படுகிறான். எனவே ஒரு பாவத்தை ஒரு அடியான் செய்து விட்டால் அதன் பிறகு அல்லாஹு தஆலாவினுடைய ரஹ்மத்தின் மீது ஆதரவு வைத்து அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்டால் அல்லாஹ் தன்னை மன்னித்து விடுவான் என்ற நம்பிக்கை வைப்பதுதான் ரஜா என்ற ஆதரவு வைத்தல் என்பதாகும். எனவே இந்த ஆதரவோடு நம்முடைய பாவங்களை நிறுத்தி கொண்டு நன்மையிலே நாம் தீவிரமாக ஈடுபட வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.